வணக்கம். இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பக்கம் வள்ளூர்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் நமக்கு இது 7வது சைட்டு. ஆல்ரெடி பக்கத்தில் பதில் பண்ணியிருக்கேன். இதே கிணத்துக்கு நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் 600 வாட் பிஎல்இசி மோட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2021 போட்டு கொடுத்தோம். 600 வாட் பிஎல்இசி போட்டு ஒரு ஏக்கருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மோட்டாரு. கிணறாலும் 45 அடி, 2 இன்ச் டெலிவரி போட்டு கொடுத்துருக்கோம். தண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி தான் தண்ணியே இருக்குது கிணத்துல. சுத்தமாக தண்ணியில் ஃபுல் ட்ரையு. இருந்தாலும் இப்போது மழை காலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. மோட்டார் மட்டும் மூழ்கி இருக்குது, டெஸ்டிங் வாட்டில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால. இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா வாரி பிராண்டு 450 வாட்டில் 2 பேனல் போட்டு கொடுத்தோம். 2 வருஷத்தில் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தெளிவாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 3வது வருஷம் இப்போது டிசம்பர் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. பேனல் டெஸ்டிங் ஓட்டில் என்ன ரீசன்னா மழை தூரிக்கிட்டு இருக்கு ஒன்று. 2வது கிணத்துல தண்ணி இல்லை, சும்மா 1 அடி தண்ணி இருக்குது. மிஞ்சி போனால் 1000 லிட்டர் தண்ணி கூட இருக்காது. அதையும் வடிச்சிட்டா ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னிட்டாங்க. தண்ணி ஏற்று மழை பெஞ்சதுனால செடிக்கும் தண்ணி இருக்குது. பேனல் 545 வாட் இதுவும் வாரி பிராண்டு தான். டெஸ்டிங் ஓட்டில் நான் பேனல் மட்டும் இறக்கி வச்சுருக்கோம். முன்னாடி ரோடு இருக்குது, அங்கேருந்து எல்லாம் கொண்டு வந்து இங்கே வேலை போய்கிட்டு இருக்கு. 2 அடி அளவுக்குள்ளி தோண்டி காங்கிரீட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு வெயில் இல்லை, சுத்தமாகவே மலைத்தூரல் தான். ஃபாரஸ்ட் ஏரியா தான். மேலே கோபால்சாமி மலை கோயில் இருக்குங்க. மலை அடிவாரம் தான் ஃபாரஸ்ட் ஏரியா. பன்னிலாம் நிறையா வரும். இங்கேருந்து 500 அடி போனாவே காடு தான். முன்னாடி ஃபுல்லாகவே பெரிய மலை. ஆயில் இன்ஜினும் வச்சுருக்காங்க, ஆனால் யூஸ் பண்ணுறதில் 2 வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணி. கூட்டு கிணறு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் யூஸ் பண்ணிட்டு ஒரே கிணத்துக்கு 2 சோலார் தனித்தனி அண்ணன் தம்பி. ஆனால் இப்போ முன்னே தம்பிக்கு போட்டால் அண்ணனுக்கு போட்டிருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபிட் பண்ணியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக. கிணத்துல தண்ணி இல்லை, பைப்பரப்போ வந்து பக்கமே ஊற்றிக்கிட்டுருக்கு. சும்மா 4 பக்கெட் தண்ணி தான் பிடிக்க முடியும். மீடியமான ப்ரெஷர், வெயில் கிடையாது, சுத்த மேக மூட்டை தான். தண்ணி இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பேனல் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. வாரி பிராண்டு 3 ஆஃப்கட்டு தான். 545 வாட்டில் 2 பேனல் முன்னாடி போட்டது. அங்கே இருக்குது செட்டப்பு. மோட்டார் 1100 வாட் பிஎல்டிசி, 8x25 மீட்டர். மேக்ஸிமம் 17000 லிட்டர் வரைக்கும் தண்ணி பம்ப் பண்ணோம். வெயில் இருந்தால் இன்னும் நல்லா ப்ரெஷர் கிடச்சிருக்கோம். காங்கிரீட் 2 அடி ஆழத்தில் குழி தோண்டி போட்டாச்சு. இதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம் நீங்கள். அது ஒரு 20 அடி தள்ளி இருக்குது அந்த செட்டப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயில் இல்லை, இருந்தாலும் டெஸ்டிங்காக ஓட்டியிருக்கோம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தண்ணி வந்து கலராக தான் வந்துக்கிட்டு இருக்கு அடியிலேருந்து வர்றதுனால. இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.